பேரவை தலைவர்களே, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களையும் அன்பு முதலமைச்சர் அவர்களையும் முதலில் வணங்கி, பெரியபாளையம் அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோயில் பகுதிகளில் அடிப்படை வசதிகள் மற்றும் அணுகு சாலை வசதிகள் கடந்த ஆண்டுகளில் சுற்றுலாத்துறையின் சார்பாக ரூபாய் 76.22 லட்சம் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளன. மேலும் பெரியபாளையம் அருள்மிகு பவானி அம்மன் கோயில் பகுதியில் கூடுதல் அடிப்படை வசதிகள் தேவைப்படின் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளின்படி உரிய துறையிடமிருந்து கருத்துரு மற்றும் திட்ட மதிப்பீடு பெற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் பரிந்துரையுடன் பெறப்படுமாயின் சுற்றுலாத்துறையின் நிதி நிலைக்கேற்ப பரிசீலிக்கப்படும் என்பதை மாண்பு உறுப்பினருக்கு பேரவைத் தலைவரின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் டிஜே கோவிந்தராஜன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மக்கள் தலைவர் நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து, இளைஞரணி செயலாளர் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய அவை முன்னவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து, அமைச்சர் பெருமக்களுக்கும் எங்களது பால்வளத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குமுடிப்பண்டி தொகுதி எல்லாபுரம் ஒன்றியம் பெரியபாளையம் பவானியம்மன் கோயில் மிக பிரசித்தி பெற்ற கோயில். ஏழை எளியோர் வந்து தங்கி செல்லக்கூடிய கோயில். அது மட்டுமல்லாது, கடந்த காலங்களிலே 10 வாரங்கள் மட்டுமே திருவிழா இருந்தது. தற்போது எல்லா நாட்களிலும் அங்கே பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய பகுதி. அதுக்கு சரியான சாலை மேம்பாடு வசதிகள் இல்லை, தங்கும் விடுதி இல்லை. தங்கும் விடுதியும் ஏற்கனவே ஒரு சுற்றுலா மாளிகை இருந்தது, அந்த மாளிகை சீரடிந்து விட்டது. அதனையும் சீர் செய்து தருமாறு அமைச்சர் அவர்களை கேட்டு முடிக்கிறேன். அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சுற்றுலா மாளிகை கேட்டிருக்கிறார். சுற்றுலா மாளிகை என்பது டிராவலர்ஸ் பங்களா தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். டிராவலர்ஸ் பங்களா சுற்றுலா மாளிகை என்பது சுற்றுலா என்பது என்கிற வார்த்தை இருப்பதால் அது சுற்றுலாத்துறையின் சார்பாக கட்டுப்பாட்டில் இல்லை, அது பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் பயணியர் விடுதிகள் கேட்டிருக்கிறார். பயணியர் விடுதியை பொறுத்தவரை அங்கு அரசிடம் நிலம் இருக்கும் பட்சத்தில் அதை தங்கும் விடுதிகள் கேட்டிருக்காங்க. தங்கும் விடுதிகள் கேட்டிருக்கிறார். சுற்றுலா மாளிகை கேட்டிருக்கா, தங்கு விடுதி கட்டி கொடுப்பீங்களான்னு. சுற்றுலா மாளிகையை பொறுத்தவரை பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. அது சுற்றுலா மாளிகை மோசமா இருக்கு, அதை சரி பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து விடுதிகள் கேட்டிருக்காங்க. விடுதிகளை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற அரசு இடம் ஏதாச்சும் இருக்கும் பட்சத்தில் அதை நில பரிமாற்றம் செய்யும் பட்சத்தில் முதலமைச்சரின் கவனத்துக்கு நிதிநிலைக்கேற்ப வரும் ஆண்டுகளில் கண்டிப்பாக பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவிந்தராஜன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு நிலம் தேவையான அளவுக்கு இருக்கிறது, அதனை கொடுப்பதற்கு அரசு தயாராக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு கேள்வியாக, ஆரம்பாக்கம் பகுதி எலாவூர் பகுதி கும்மிடிப்பூண்டி தொகுதியில் ஆரம்பாக்கம் பகுதி எலாவூர் பகுதி பக்கிங்காம் கால்வாய் இருக்கக்கூடிய பகுதி படவேற்காடு ஏரி இருக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதியிலே சுற்றுலா தளம் அமைத்து படகு குளம் அமைத்து தர வேண்டும். அதே போல பொன்னேரி தொகுதி படவேற்காடு பகுதியிலே ஆங்கிலேயர் இந்தியாவுக்கு வந்த பொழுது முதன் முதலாக காலடி பதித்த இடம் படவேற்காடு பகுதி. அந்த பகுதியிலே சுற்றுலா தளமும் படகு குளமும் அமைத்து தர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்கள், மாண்பு உறுப்பினர்களின் கோரிக்கையை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் எழுப்பினீங்க, அது உங்களுக்கு கருமாரியம்மன் கோயில் இருக்கு பழையவர் காட்டுல, அதுல ஏதாவது விடுதி கட்டி கொடுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கேட்ட இடம் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பவானியம்மன் திருக்கோயிலுக்கு சொந்தமான இடம். அது ஏற்கனவே அவனுடைய கோப்பு 12 வருடங்களாக நிலுவையிலிருந்து புதிதாக பொறுப்பேற்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறை 125 கோடி ரூபாய்க்கு அரசு அனுமதி தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு, அவர் கேட்கின்ற அந்த சுற்றுலா மாளிகை 125 அறைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான தங்கும் விடுதியையும் அந்த 125 கோடியிலே அடங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மற்ற பணிகளுக்கும் அரசின் ஒப்புதல் பெற்று அடுத்த மாத இறுதிக்குள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அதற்குண்டான அடிக்கல் நாட்டுகின்ற பணியை மேற்கொள்ள இருக்கின்றார் என்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 50